ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். பிகாஸ் அப்புறம் ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தம்ப்னெயில் அண்ட் டைட்டில் தெரிஞ்சிருக்கும். நான் மினிசோ மேக்கப் இன்றைக்கி டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் மினிசோ ஹால் போட்டிருந்தேன், அதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நான் இந்த மேக்கப் ப்ராடக்ட் எல்லாமே ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் என்ன சொல்ல, எனக்கு வந்து ஒரு சில ப்ராடக்ட் சூப்பராக ஒர்க் ஆகுங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இது எப்படிலாம் இருக்க போகுதுங்கிறத நான் உங்களுக்கு என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி எப்படி இருக்குங்கிறத லைவாக உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் பார்ப்போம், ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர்ஸ் கிராஸ் எல்லாமே நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா அவ்வளோ மினிசோ ஹைப், எங்கே கேட்டாலும் மினிசோ வா மினிசோ வா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிவ்யூஸே நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எனக்கும் வந்து அந்தளவுக்கு அது ஒர்க் ஆகணும். எல்லோரும் சொன்னதுக்கு முரண்பாடான ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்புவோம். ஸோ யா, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் ஜாலியா வீட்ல இருந்துட்டே சம்பாதிக்கணுமா? டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல போய் மீஷோ ரீசெல்லிங் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு ரூபா கூட முதலீடு தேவையில்லை. இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணி சம்பாதிக்கணும்னு தெரியணும்னா மேல இருக்க கார்ட்ஸ் கிளிக் பண்ணி டீடைல்டான வீடியோ போய் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எங்கிட்ட வந்து மேக்கப்பில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி காட்டிட்டுறேன். நான் நிறைய பவுடர், ப்ளஷ் அது இதுன்னு நிறைய வாங்கவே இல்லை. ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் எமல்ஷன் ஒன்று இருக்குது, இது ஒரு ப்ரைமர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபவுண்டேஷன் இருக்குது. நான் காம்பாக்ட் பவுடர் வாங்கலை, பிகாஸ் ஆல்ரெடி என் ஸ்கின் ட்ரையாக இருக்குங்கிறதால நான் அது வாங்கலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்காரா இருக்குது, ஒரு லிப்ஸ்டிக் இருக்குது, அப்புறம் ஒரு ஐப்ரோ பென்சில் அண்ட் ஒரு ஐலைனர். ஸோ ஆக்சுவலி அது ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எங்கே போச்சு, அது அது காணாமல் போச்சு. நம்மக்கிட்ட வந்து ஐஷேடோ ப்ரஷ் இருக்கு அண்ட் ஒரு ஐஷேடோ குவாட் மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒன் பை ஒன் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இருக்கிற ப்ரொடக்ஷன் எமல்ஷன் ட்ரை பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா டப்பாவே நான் இப்போ தான் பிரிக்கிறேன். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும் என்ன ஏது ஒரு ஐடியாவும் எனக்கு இல்லை. ஓகே, இது பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த பேஷ் கலர் சிசி கிரீம் மாதிரி லைட்டாக இது ஃபீல் ஆகுது. ஸோ நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்ளை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. எனக்கு ஆக்சுவலி இது என்னது சன்ஸ்கிரீனா என்னன்னே எனக்கு வந்து ஐடியாவே இல்லை. ஆக்சுவலி என்ன நடக்குது, வெள்ள அடித்த மாதிரி இருக்கு ஃபேஸ் எனக்கு. ஓகே, இது வந்து என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி, ஒரு சன்ஸ்கிரீன் மாதிரி, ஒரு ப்ரைமர் மாதிரி ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, லைட்டாக வந்து ஸ்கின் வந்து வெள்ள அடித்த மாதிரி. நம்ம இந்த ஒரு சில சன்ஸ்கிரீன்லாம் இருக்கும், இந்த நிவ்யா சன்ஸ்கிரீன் ஃபார் எக்ஸாம்பிள். ஆல்ரெடி நான் என்னோடய சன்ஸ்கிரீன் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை பற்றி. அது போட்டோன்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து ஒரு மாதிரி பேட்சியாக, அப்படியே ஒரு ஒயிட் காஸ்டாக ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ரொம்ப வெள்ள அடித்த மாதிரி இருக்குது, எனக்கு தெரியல. ஸோ மேபி இதை போட்டுட்டு மேலே ஃபவுண்டேஷன் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நம்பலாம். எனக்கு வந்து இது அவ்வளோவா ஒன்றும் பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணல. அண்ட் இதோட ரேட் வந்து 190 ருபீஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இது ஓப்பன் போர்ஸை வந்து இது பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது வந்து எனக்கு ஐம் நாட் தேட் ஷுர், போர்ஸ் எல்லாம் ஒன்றும் க்ளோஸ் பண்ண மாதிரியே இல்லை. ஃபைன் லைன்ஸ், டல் ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுவாங்க. இது பிரைட்டன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சுண்ணாம்பு அடிச்சு விட்ட மாதிரி ஆக்கிடுச்சு. ஸோ எனக்கு அவ்வளோவா வந்து நாட் பேடுன்னு சொல்லலாம். பிகாஸ் சன்ஸ்கிரீனாக இதை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து அப்படி தான் யூஸ் பண்ண போகிறேன். இது சப்போஸ் எனக்கு இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது பொறுத்து சன்ல ப்ரொடெக்ட் பண்ணுச்சுன்னா. அடுத்து நம்மகிட்ட இருக்கிறது மினி போனி மினிசோ பர்ஃபெக்ட் ட்ராப் பிளரிங் ஃபவுண்டேஷன். மினிசோலே வந்து இந்த மற்ற வெரைட்டிஸ் எல்லாம் இருக்க மாதிரி இருந்து, அதில் மினி போனி தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இது ஒரு லிக்விட் ஃபவுண்டேஷன். ஸோ நல்லா ஷஃபில் பண்ணிக்கலாம், ஷஃபிலாக ஷேக் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு இதில் பிடிக்காத ஒரு விஷயம், ஷேடே 3-3 தான் இருந்தது. அதில் வந்து இருக்கிறதே டார்க்கஸ்டான ஷேடு தான் நான் வச்சுருக்கேன், வார்ம் நியூட் 03. அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப லைட்டாக இருக்குது. இன்னும் டீப்பர் ஸ்கின் டோன்ஸ் இருக்கவங்கலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுதா, எனக்கு இது எவ்வளோ லைட்டாக இருக்குன்னு. சீரியஸ்லி, ஆமாம். ஓகே, இப்போ வந்து நம்மக்கிட்ட இந்த நார்மலாக என்னோடய நைகா ஸ்பஞ்ச் இருக்குது. ஸோ இந்த நைகா ஸ்பஞ்ச் வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி பிளெண்ட் ஆகுதுன்னு. ஷேட் ரொம்ப லைட்டாக இருக்குது, லைக் சீரியஸ்லி. அப்போது இவ்வளோ லைட்டாக இருக்குது எனக்கு புரியல. அப்போது கொஞ்சம் கூட டீப்பர் ஸ்கின் டோன்ஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட் அது ஒரு சைனீஸ் பிராண்ட் பட் ஜாப்பனீஸ்னு சொல்லி ஊரே மாற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். அது இன்னும் மீசோ பார்த்தாங்க தப்பாக நினைக்காதீங்க, உண்மையை சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் நான் இருக்கேன். பட் தென் ஸ்டில் இந்தியாவுக்குள்ளே வராங்கன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து ஃபேரஸ்ட் ஸ்கின் டோன்லேருந்து டீப்பஸ்ட் ஸ்கின் டோன் வரைக்குமே இருப்பாங்க. ஸோ இந்தியாவுக்குள்ளே வரும்போது கொஞ்சமாவது ஒரு ஷேட் ரேஞ்ச் இருக்கணும், ஒரு மினிமம் 15 ஷேட் ரேஞ்ச் இருந்தாவது நிறைய பேருக்கு வந்து அது கவர் ஆகும். இது சுத்தமாக யாருக்குமே கவர் ஆகாது.
பட் கவரேஜுமே இது வந்து வெள்ள அடிச்ச மாதிரி தான் இருக்கு. என்ன ஒரு கான்செப்ட்ல எனக்கு வந்து இது இருக்குன்னு எனக்கு தெரியல. என்னோட எந்த ஒரு மார்க் எதுவுமே மறையல, மார்க் எல்லாம் அப்படியே தான் இருக்கு, வெள்ள அடிச்ச மாதிரி இருக்கு. சீரியஸ்லி சொல்றேன், எனக்கு இந்த ஃபவுண்டேஷன் வந்து சுத்தமாக பிடிக்கல. அப்போ எனக்கு இப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீப்பர் ஸ்கின் டோன் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணணும். இப்படி ஒரு ஃபவுண்டேஷன் ரேஞ்ச் வச்சுட்டு எதனால எல்லாரும் மினிசோ மினிசோன்னு சொல்றாங்கன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. கொஞ்சமாவது நம்ம வந்து ட்ரை பண்ணி நம்ம நெக்ல மேட்ச் பண்ண ட்ரை பண்ணலாம். இது எங்கிருந்து நெக்ல மேட்ச் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல, பட் இட்ஸ் ஸ்டில் இட்ஸ் அ பியூட்டி டு ட்ரை. இல்லைன்னா ஊத்துறேன் கடவுளே. நம்ம கிட்ட இது இல்லை, அது பேர் என்ன, கன்சீலர் இல்லை. இப்போ வந்து இதே நான் கன்சீலராக போட்டுக்கிறேன். ரொம்ப லைட்டாக இருக்குது கடவுளே, இவ்வளோ லைட்டாக. அட்லீஸ்ட் மேபி ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா கூட என் ஸ்கின் டோனுக்காவது செட் ஆகும். பட் இதுக்கு மேலே இருக்க ஸ்கின் டோன்ஸ் ஆக்சுவலி எனக்கு இது ப்ராப்ளம் வந்து என் ஸ்கின் டோனுக்கு செட் ஆகலைங்கிறது எனக்கு ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும், இன்னும் நம்ம டீப் ஸ்கின் டோன்ஸ் எல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நல்ல பியூட்டிஃபுல் டஸ்டி ஸ்கின் கேர்ள்ஸ் எல்லாம் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்க யாருக்குமே வந்து இது செட் ஆகாதுன்னும் போது எனக்கு புரியல. அப்புறம் எதுக்கு வந்து இந்த எல்லா மால்ல இருக்கிற மினிசோ மினிசோ மினிசோன்னு சொல்லி அவ்வளோ பண்ணி எதுக்கு எனக்கு சுத்தமாக தெரியல. பிளெண்ட் ஆகுறதெல்லாம் இதோட பாசிட்டிவாக நான் சொல்லிடுறேன், சூப்பராக பிளெண்ட் ஆகுது. சீரியஸ்லி பிளெண்ட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட டிஃபிகல்ட்டியே இல்லை. என் நேரமாக என்னன்னு தெரியல, கரண்ட் அப்போ போய் மிஸ் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட கரண்ட் போய் 1 hour ஆச்சு. ஸோ அதான் அப்ரப்டாக அப்படியே கட் ஆகிட்டு திரும்பி இப்படி வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆகிருக்கா என்னென்னு நீங்கள் தான் பார்த்துடணும். அந்தளவுக்கு ஆக்சிடைஸ் ஆகலை, பட் என் ஸ்கின் டோன் கூட கொஞ்சம் இந்த ஃபவுண்டேஷன் மேட்ச் ஆன மாதிரி ஆயிருக்கு. கிட்டத்தட்ட மோர் தென் 1 hour ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஃபவுண்டேஷன் போடும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்தியாவுக்குள்ளே வந்து ஃபேரஸ்ட்டு ஸ்கின் டோன்லேருந்து டீப்பஸ்ட்டு ஸ்கின் டோன் வரைக்குமே இருக்காங்க. ஸோ இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஷேட்ஸாவது அட்லீஸ்ட் கம்பல்சரி வந்து நிறைய ஷேட் ரேஞ்ச் வரணும். இந்த அளவுக்கு 3 shades வந்து ரொம்ப ஒரு மட்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதுக்காக வந்து மினிசோ பிராண்டை வந்து நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன். நான் கண்டிச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இதுவும் மினிசோலேருந்து தான் வாங்கியிருக்கோம். அண்ட் இந்த ப்ரஷ்ஷோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 190 rupees. ஸோ நம்ம வந்து இப்போது ஐஷேடோ போட போகிறோம். ஸோ இப்போ இந்த ப்ரஷ்ஷாக நம்மக்கிட்ட 2 brush இருக்குது. அதில் வந்து இந்த ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் மாதிரி இருக்குது, அதை வச்சு ஃபர்ஸ்ட் நான் ட்ரான்சிஷன் ஷேட் பண்ணிக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கு அப்புறமா எனக்கு இந்த பிக்மெண்ட் கண்ணில் கிடச்சிருக்கு. இதோட பிக்மெண்டேஷன் வந்து எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு ஒன்றும் ஹெவியாக இல்லை, பட் நான் போட்டிருக்கிறது ஒரு லைட் ட்ரான்சிஷன் ஷேட் தான். ஸோ கொஞ்சம் நம்ம நல்லா கஷ்டப்பட்டு முக்கி முணங்கி போட்டோன்னா இந்த ஒரு பிக்மெண்டேஷன் நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ வந்து என்கிட்ட இந்த டார்க் ஷேட் ஒன்று இருக்குது, அதை நான் சும்மா என்னோடய அவுட்டர் கார்னரில் போட்டு பார்க்குறேன். சீரியஸ்லி லைக் 0 pigmentation. எப்படி ஸ்க்ரீனில் தெரியுதா? நான் இப்படிக்கும் அவ்வளோ எடுத்திருக்கேன், ஒன்றும் அந்தளவுக்கு பிக்மெண்டேஷனே தெரியாத மாதிரி தான் இருக்குது. இதுவே வந்து நிஜமாக எனக்கு சுத்தமாக பிக்மெண்டேஷனே வந்து எனக்கு பிடிக்கல. ஐ ஃபீல் லைக் இது ரொம்ப ஷாக்கியாக இருக்குது எனக்கு. உங்களுக்கு எப்படி என்ன சொல்ல, ரொம்ப ஒரு மாதிரி பவுட்ரியாக. இப்போ இந்த காப்பர் ஷேட் மாதிரி ஒன்று இருக்குது, அதை நான் வந்து இந்த மிடில் அப்ளை பண்ணுறேன். லைக் சுத்தமாக இட்ஸ் நாட் பிக்மெண்டட். இதை விட கம்மியான ரேட்டில் இருக்க பேலட்டே இதை விட பிக்மெண்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பிக்மெண்டேஷனே இல்லை, லைக் ஐம் ரியலி டிசப்பாயிண்டட். ஓ கடவுளே, லைக் இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்தோம்னா ஃபிங்கர்லேயே வந்து நல்ல ஒரு பிக்மெண்டேஷன் தெரியும். லைக் நான் கிட்டத்தட்ட 200% ப்ரெஷர் வந்து இங்கே கொடுத்துட்ருக்கேன். ஓ மை காட், ஃபைனலி ஐ கேன் சீ சம். ஓகே, கொஞ்சம் வந்திருக்கு. ஸோ எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் ஃபாலோ அவுட்ஸ் வேறு உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல. இந்த இடத்துல ஃபுல்லாக ஃபாலோ அவுட்ஸ் தான் இருக்குது. ஏன் இப்படி மினிசோ, எல்லாரும் மினிசோ மினிசோன்றதும் நான் நிஜமாக வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லி ஆசையாக போய் வாங்கினேன். பட் எனக்கு அதுக்குள்ளே போகும்போதே எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங், நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகாதுன்னு.
பட் இந்த அளவுக்கு ஒர்க் ஆகாம போகும் நான் நினைக்கலையே கோபால். ஸோ இந்த ஐப்ரோ பென்சில் இருக்கு, இது ரிட்ராக்டபிள் ஐப்ரோ பென்சில். ஆக்சுவலி இது கிரே கலர், யூஸ்வலி நான் கிரே யூஸ் பண்ண மாட்டேன், பட் இது வந்து நான் கிரே தெரியாம வாங்கிட்டேன். ஸோ பட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். Oh my god, this is much better. Seriously, இது வரைக்கும் ட்ரை பண்ண ப்ராடக்ட்ஸ்ல இது எவ்வளவு பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஒரு ஐப்ரோ பென்சிலுக்கு என்ன பிக்மெண்டேஷன் தேவையோ அது வந்து இதில் இருக்கு, அண்ட் நல்லா ஸ்மூதாகவும் இருக்கு. நிஜமா இது நல்லா இருக்கு. நீங்கள் ஸோ மினிசோல ட்ரை பண்ணலாம், என்ன ட்ரை பண்ணலாம்னு கேட்டால் இதை ட்ரை பண்ணலாம். உங்களுக்கே வந்து தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு ஐப்ரோஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஆக்சுவலி நல்லா இருக்கு இது வந்து. நிஜமா நான் வந்து இப்போ ஒரே வரிசையா எதுவுமே நல்லா இல்லாத ப்ராடக்ட்ஸாக பார்த்ததுக்கப்புறம் இதை பார்க்கும்போது என்னடா இது நல்லா இருக்கே, நல்லா இருக்க கூடாதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வருது. சீரியஸா கிரே கலர் ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் கிரே வந்து எனக்கு யூஸ்வலா எனக்கு செட் ஆகாதுன்னு நினைச்சு நான் ட்ரை பண்ணதே இல்லை, பட் கிரே இந்த அளவுக்கு செட் ஆகும்னு எனக்கு தெரியாது. நிஜமா ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த ஐப்ரோஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உண்மையே சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லைனர் ட்ரை பண்ண போகிறோம். நான் காஜல்லாம் எதுவுமே வாங்கல, பிகாஸ் யூஸ்வலி அவனோட காஜல் போகுது. ஸோ நான் எதெல்லாம் வந்து நான் நார்மலாக யூஸ் பண்ணணும் அவ்வளோதான் நான் வாங்கியிருக்கேன். இப்போ இது வந்து ஒரு ஸ்கெட்ச் ஐலைனர் மாதிரி இருக்குது, அண்ட் இது வந்து பிளாக் கலர் தான். இதில் கிரேன்னு மொட்டையாக போட்டதுனால நான் ஆக்சுவலி ஐலைனரும் கிரே கலரில் இருக்கும்னு பயந்துட்டேன், பட் இது பிளாக் கலர் தான். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சீரியஸ்லி திஸ் ஒன் பர்டிகுலர் ப்ராடக்ட் வேறு லெவலில் இருக்குது. ஸ்கெட்ச் லைனர் எனக்கு எப்படி பிடிக்கும், அது கன்சிஸ்டன்சிலேருந்து லைக் அது அப் த வே ஆஃப் அப்ளைன்னு சொல்லுவோம்ல, அது அப்ளை ஆகுற அந்த ஸ்மூதாக ஸ்வைன் எப்படின்னு அப்ளை ஆகுது. கலர் எவ்ரி திங் சூப்பராக இருக்குது நிஜமாவே. ஸோ இந்த பக்கமும் போடலாம். ஸோ ஐலைனர் பார்த்தீங்கன்னா நிஜமாக ரொம்பவே நல்லாயிருக்கு, நல்ல டார்க்காக ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நான் அதிகமாக இந்த ஐலைனர் வந்து யூஸ் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்மூத் ஐலைனர் சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி நல்ல ஸ்மூத்தாக இருந்தது அப்ளிகேஷன். ஐ ரியலி ரியலி லைக் த அப்ளிகேஷன். 250 ருபீஸ் இது, 250 ருபீஸ் ஒர்த். சீரியஸாக இது சூப்பரான ஐலைனர், சூப்பரான ஐப்ரோ பென்சில், 250 ருபீஸ் ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ஃபவுண்டேஷன்லாம் சீரியஸாக வேஸ்ட்டு. அடுத்து நான் ஒரு மஸ்காரா ஒன்று வச்சுருக்கேன், இனிமேல் தான் எல்லாமே ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ தான் இது. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது மினிசோட லாங் லாஸ்டிங் கேர்லிங் மஸ்காரா, கேர்ள் அப் அண்ட் லெங்தன் லேஷஸ், வாட்டர் ப்ரூஃப், டிஃபைன் ஈச் லேஷ். ஸோ இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா 190. இந்த வாண்ட் ஆக்சுவலி வந்து நிஜமா ஒரு ஓகேஜான வாண்ட் தான். ஓகே, மஸ்காராவுமே நிஜமாவே நல்லா இருக்கு. நான் இந்த மஸ்காரா 190 ருபீஸ்க்கு எதிர்பார்க்கல. ஸோ ஐ ப்ராடக்ட்ஸ் வந்து ஆக்சுவலி குட். இந்த ஐஷேடோ கூட வந்து கொஞ்சம் மட்டமாக தான் இருந்தது, நமக்கு பிளெண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது, பிக்மெண்டேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. பட் தென் ஸ்டில் போட்டதுக்கப்புறம் ஒரு கஷ்டப்பட்டு முக்கியமானது போட்டதுக்கப்புறம் பார்க்க நல்லாயிருக்கு, பட் மஸ்காராவும் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் குவிக்காக இந்த கண்ணிலையும் போட்டுட்டு வரேன். இந்த லேஷஸ் வந்து பிரிக்கிறது, லெங்க்தன் பண்ணது, வால்யூமைஸ் பண்ணது, இட்ஸ் ரியலி ரியலி குட். ஸோ மேபி ஜாப்பனீஸ் வந்து ஜாப்பனீஸ் சைனீஸ் அவங்கெல்லாம் வந்து ஐக்கு நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, பிகாஸ் அவங்க ஸ்கின் நேச்சுரலி ஃப்ளாலெஸாக இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த அவங்க ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிம்பிள் கூட எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்ல. அந்த கொரியன்ஸ்கெல்லாம் கூட சரி ஸ்கின்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ மேபி பிகாஸ் ஆஃப் தேட் அவங்க வந்து கவரேஜ் கம்மியாக இருக்கிற ஒரு ஃபவுண்டேஷன், ஆக்சுவலி மட்டமான பேஸ் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லலாம் அதை வச்சுருக்காங்க. பட் ஐ ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஸோ இந்த இருக்கிற லாஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மினிசோட லிப்ஸ்டிக், அண்ட் இதோட ரேட்டுமே வந்து 190. இதில் நிறைய நான் 50% ஆஃபரில் வாங்கியிருந்தேன். என்னோடய மினிசோ ஹால் வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள், அதில் நான் ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் அதெல்லாம் கூட காட்டியிருப்பேன். ஸோ இது என்ன ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 1+1 ஹைட்ரோ க்ளாசி லிப்ஸ்டிக். இது நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன், அது எப்படி இருந்ததுன்னு சொல்லி நான் உங்களுக்கு போடும்போது சொல்கிறேன், பாருங்க நீங்களே. ஸோ இதுதான் இந்த லிப்ஸ்டிக், இது பார்க்க இப்படி தான் இருக்குது. இது இந்த லிப்ஸ்டிக் பற்றி என்னெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, என்னலாம் பிடிக்கலங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த லிப்ஸ்டிக் வந்து பிக்மெண்டேஷன் ஒரு ஓகேஜான பிக்மெண்டேஷன் தான், பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரையான லிப்ஸில் போடும்போது பிக்மெண்டேஷன் சுத்தமாக இல்லை, பட் இது நல்லா கிளாஸியாக இருக்குது, நல்ல ஒரு என்ன சொல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது லிப்ஸில், ரொம்ப சாப்டாக ஃபீல் ஆகுது லிப்ஸ்.
அண்ட் கலருமே வந்து இந்த பர்டிகுலர் இதோட ஷேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷேட் ரோஸ் 02. ஷேடே மொத்தம் நான் ரெண்டு மூணு ஷேடு தான் பார்த்தேன், அதில் ஒன்று இந்த 02. அண்ட் இந்த ஷேட் வந்து அவ்வளோ நல்லா இல்லை, ஒரு பியூட்டிஃபுல் ரெட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது, ஒரு சுமாரான ரெட்டாக தான் இருக்குது. அண்ட் இதில் எனக்கு பிடிக்காதது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் கிடையாது, பயங்கரமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாருங்க, வேறு லெவலில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அண்ட் எனக்கு என்ன சொல்கிறது, லிப்ஸில் போடும்போதே ஒரு லோ குவாலிட்டி லிப்ஸ்டிக் மாதிரி இருக்குது. நான் ஆல்ரெடி இந்த மினிசோ ஹாலில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், நம்ம 25 ரூபா லிப்ஸ்டிக்லாம் சின்ன வயசில் வாங்கி போடுவோம்ல, சும்மா இந்த ஃபேன்சி ஸ்டோர்ஸில் அந்த மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் மாதிரி எனக்கு இது ஃபீல் ஆகுது. நம்ம 190 ரூபீஸ் பே பண்ணுறோம், அதுக்கு இந்த NYBay அதெல்லாம் கூட இதை விட நல்லா தான் இருக்கும். ஸோ எனக்கு அதனால இது கொஞ்சம் வந்து அவ்வளோவா ஒன்றும் பிடிக்கல, பட் ஓகே ஓரளவுக்கு நல்ல லிப்ஸ்டிக் தான். நான் வந்து 50% ஆஃபரில் வாங்கினேன், ஸோ நான் 100 ரூபீஸ் தான் வாங்கினேன், அதனால ஓகே அப்படின்னு சொல்லலாம், பட் 190 ரூபீஸ்க்கு அவ்வளோ வருது இல்லை. ஸோ என்கிட்ட இருக்கிற மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அவ்வளோ தான், நான் க்ரியேட் பண்ணியிருக்கிற ஃபைனல் லுக் இது தான். ஸோ என்னமோ ட்ரை பண்ணி எப்படியோ நம்ம இது க்ரியேட் பண்ணியாச்சும். ஸோ மினிசோல என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து ஒரு நாட் பேடு தான் சொல்லுவேன், அந்த ஹைப்புக்கு கண்டிப்பாக அது வர்த் இல்லை. இதை விட சூப்பராக ஒர்க் ஆகிற ப்ராடக்ட்ஸ், இதை விட சூப்பராக ஒர்க் ஆகிற கம்மி ரேட்டில் ப்ராடக்ட்ஸ் எவ்வளவோ இருக்குது, பட் மினிசோ வந்து எதனால் இவ்வளோ ஹைப்னு எனக்கு தெரியல. பட் இது நான் சொல்லியாகணும், மினிசோவில் வந்து இந்த மிரர்லாம் வந்து நான் மினிசோவில் தான் வாங்கினேன், வேறு லெவல் இந்த மிரர். அதுக்கப்புறம் நிறைய இந்த பிக்கினி ரேசர், அதுக்கப்புறம் இந்த ஐலாஷஸ், இந்த மாதிரி நிறைய வாங்கியிருக்கேன், இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு மினிசோவில் பிடிக்காத ஒரு விஷயம் மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர் வந்து நான் ட்ரை பண்ணல அவ்வளோவா, ஸோ அதை பற்றி என்னால் சொல்ல முடியாது. பட் இந்த குட்டி குட்டி க்யூட் க்யூட் திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்டோரேஜ் ஆர்கனைசர்ஸ் அதெல்லாம் சூப்பராக இருக்குது, சீரியஸ்லி கம்மி ரேட்லேயும் இருக்கும் நல்லாவும் இருக்குது. ஸோ நீங்கள் மினிசோ ட்ரை பண்ணோம்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், இந்த மேக்கப்லாம் தயவுசு ட்ரை பண்ணாதீங்க, முக்கியாக தான் இருக்குது, அவ்வளோவும் செம்மையால. இதுக்கு நம்ம வேறு ஏதாவது ப்ராண்டே கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், எனக்கு அவ்வளோவா பிடிக்கல மினிசோட மேக்கப், ஐ ரியலி சாரி. ஒரு சிலருக்கு மினிசோ மேக்கப் பிடிக்கலாம், நீங்கள் எம்எல்ஏ செம காண்டில் இருக்கலாம், பட் நான் என்னோடய உண்மையான ஆனஸ்ட் ஒப்பீனியன் சொல்லிட்டேன். அவ்வளோதான் இந்த வீடியோ, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருமே நான் என்னோட பார்க்குறேன், அதுவரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் கீர்த்தி. பாய் மா.